இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட இனிமே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பணம், பொருள், செல்வம் தேவை, இது ரொம்ப முக்கியப்படுது. இந்த 60 செல்வந்தனாக, அதாவது உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய தொடர் பரிகாரம் இதை செய்யுங்க. இது என்ன, கண்டிப்பாக ஒரு செல்வ வழியை கொடுக்கும். வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத விட இனிமே என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்கும், கண்டிப்பாக எல்லோரும் பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா வழக்கமாக நம்ம நிறைய பரிகாரங்கள் சொல்லிட்டு வந்துட்டேன், எல்லா விஷயத்துக்கும் பரிகாரம் இருக்குது சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் மீறி என்ன தேவை அப்படின்னா, பணம், பொருள், செல்வம் தேவை, இது ரொம்ப முக்கியப்படுது. மற்றதெல்லாம் வேணும், ஆனால் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு 70% பிரச்சனைகளை நமக்கு பணத்தை கொண்டு சரி பண்ணிடலாம், ஒரு 30% தான் நம்ம பணத்தால் தீர்க்க முடியாது. அப்போது ஒரு 70% பிரச்சனைகள் பணத்தில் தான் இருக்குது. பணம், செல்வம், பொருள் இப்படி தான் வேணும். சரி, இதுக்கு வந்து பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் பணம் சேர்றதுக்கு. அப்புறம் எல்லாமே கலந்து கலந்து சொல்லிக்கிட்டு வர்றது உண்டு. ஆனால் இந்த பணம் சம்பந்தமாகவே விஷயங்கள் நிறைய தேவை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய விஷயத்தை, பெரிய விஷயம் எப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகள் செய்து ஞானத்தில் பார்த்து பல சான்றோர் பெரியவர்கள்லாம் கேட்டு மொத்தமாக பரிகாரங்களை பற்றி கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பொதுவாகவே ஒரு விஷயம் உண்டு, அவையார் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு படிக்கலைன்றதுனால கரெக்டாக தெரியல, அவையாராக இருக்கும். அதாவது, திரைக்கடல் தேடியும் திரவியம் தேடு, திரைக்கலர் அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. அதாவது, எங்கேயாவது போயாது, குறிப்பாக வெளிநாடுகளுக்கு போயாது, திரவியம்னா பணம், பொருள், செல்வத்தை தேடுன்னு அவையார் சொன்னதாக ஒரு வார்த்தை இருக்குது. அவையார் தான் சொன்னாங்களாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இன்னொன்று, ஒரு வழக்கமான ஒரு வார்த்தை உண்டு, எப்படின்னா, பொருள் இல்லாதவருக்கு இவ் உலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ் உலகம் இல்லை. அதாவது, பணம் பொருள் இல்லைன்னா இந்த உலகம் மதிக்காது, இந்த உலகமே இல்லை. அருள் இல்லாதவங்களுக்கு அந்த உலகம் கிடையாது, அதை மேல் உலகம்னு சொல்கிறோம் இல்லையா, அது கிடையாதுன்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ பொருள் முக்கியப்படுது, பணம் முக்கியப்படுது. அவையார் சொன்ன அந்த வாக்கியமும், எப்படியாவது கஷ்டப்பட்டு நீ பணம் சம்பாரி, பணம் சேரு அப்படிங்கிறது ஒரு வார்த்தையாக இருக்குது. அது மாதிரி இலங்கை வாசிகள் வந்து சொல்லுவாங்க, பணம் சேர்க்கறதுக்கு வழியாக இல்லை. அதாவது, நம்மளும் சொல்வது உண்டு, இந்த வார்த்தை அங்கே அதிகமாக பயன்படுத்தப்படுது, பணம் சேர்க்கறதுக்கு வழியாக இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்களாம் அப்படின்னு இலங்கை தமிழர்களுடைய வார்த்தைகள் இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதாவது, செல்வந்தனார் செல்வந்தனாய் உயர, ஒருத்தன் செல்வந்தனாக ஆகணும் அப்படின்னா 999 சுப வழிகள் இருக்குது. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், அப்போ எத்தனை வழிகள் இருக்குது அப்படிங்கிறது. சரி, அதில் நம்ம என்னென்ன வழிங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம். அதாவது, பிறவிப்பாதை, ஒருத்தன் பிறக்கும் போதே 27 வகையில் அவன் செல்வந்தனாக இருப்பானான். 27 வகை இருக்குது அவன் பிறக்கிறதுலையே, அதுலேயே அவன் செல்வந்தன் தான், பிறவிப்பாதைன்னு பேர். அடுத்ததாக உழைப்பு பாதை, ஒருத்தன் உழைச்சி செல்வந்தன் ஆகிற பாதை வந்து 81 பாதை இருக்கான், 81 வழிகள் இருக்குது, அவன் செல்வந்தனாக மாறிடுவான். அடுத்தது கல்வி, கல்வியை கொண்டு, கல்வி பாதைன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு 120 வழிமுறையில் பாதை, 120 பாதை இருக்குது செல்வந்தனாக மாறுறதுக்கு, யோசிச்சு பார்க்கணும் நம்ம. அறிவு பாதை, ஒருத்தன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி செல்வந்தனாக மாறுறானா, அதுக்கு 135 வழிகள் இருக்குது, பாதை, சுப பாதை, நல்ல பாதை. அதிர்ஷ்ட பாதைன்னு ஒன்று இருக்குது, சில பேருக்கு எதுவுமே இருக்காது, அதிர்ஷ்டம் அடித்து அவன் செல்வந்தனாக மாறிடுவான், அது 6 ரகத்தில் இருக்குது. சான்றோர்கள் சொன்ன பரிகார பாதை, அதாவது பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா, பரிகாரம் செஞ்சு பண்ணலாம் அப்படின்னு, அந்த பாதை மட்டுமே 630 இருக்குது, கரெக்டு 630 இருக்குது. இப்போ இது எல்லாமே நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 999 வரும். அதாவது, இது எல்லாமே சுபப்பாதைன்னு சொல்லுவாங்க, இந்த அதாவது ஒருத்தன் செல்வந்தனாக மாறுறதுக்கு 999 வழி இருக்குது. சுபப்பாதை, அதாவது நல்ல வழியில் ஒருத்தன் செல்வந்தனாக ஆகிறதுக்கு 999 இருக்குது. 1000 ஒன்று இருக்குது, 1000 ஆகாது, அதை எடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த 1000 யாசகம் செய்தே ஒருத்தன் செல்வந்தனாக ஆகிறது. யாசகம்னா உங்களுக்கு இப்படி சொல்லணும், பிச்சை எடுத்தே ஒருத்தன் செல்வந்தனாக ஆகிறது.
பிறர்கிட்ட இருந்து திருடுறதெல்லாம் இல்லை, பிச்சை எடுத்தே செல்வந்தனாக மாறுது. இது ஒரு ரகம் இருக்குது. பட் ஆனால் இது வந்து கௌரவ செல்வத்தில் சேராதுங்கிறதுனால அதை ஒன்று எடுத்ததுனால 999 இருக்குது. அப்போ 999 வழிமுறைகள் இருக்குது. அதில் பரிகார முறைகள்னு பார்த்தா 630 இருக்குது. 630 ரகமான பரிகாரங்கள் செய்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இத்தனை வழிகள் இருக்குது இல்லையா, இதில் ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம இப்போ வந்து கொடுக்க போகிறேன் நம்ம சேனலுடைய மக்களுக்கு. ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து செல்வந்தராயிடணும், அதாவது உயர்ந்த லெவலுக்கு வந்துடணும், பணம் புழக்கம் நிறைய வந்துடணும். ஏதாவது எல்லாத்துக்குமே பல வழிகள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு தலைவலியில் மாத்திரன்னு எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 10 ரகம் இருக்குது. ஜுரத்துக்கு ஒரு மாத்திரை தான் ஒரு 10 ரகம் இருக்குது. வயிற்று வலிக்கு ஒரு இது மாதிரி எல்லாத்துக்குமே ரகங்கள் அதிகம். ஏன் அப்படி ரகரகமாக வச்சாங்க, ஒரே மாத்திரை வைக்கலாம்னா, சில பேர் உடம்புக்கு சில மாத்திரை ஒத்துக்காது, சில பேர் உடம்புக்கு இன்னொரு மாத்திரை ஒத்துக்காதுன்றதுனால தான் ஒவ்வொருத்தருக்கு மாதிரி ஏதாவது ஒரு மாத்திரையை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் பரிகாரங்களும், ஒரே பரிகாரம் எல்லாருக்கும் எடுபடாது. அதனால தான் பரிகாரங்கள் அதிகம். நான் கூட சில இதில் சொல்லுவேன், பரிகாரம் 12,000 அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு கல்யாணத்துக்குன்னு ஒரு பரிகாரம் எடுத்துக்கிட்டால் அது ஒரு 1,000 பரிகாரம் இருக்குது. ஏன் ஒன்று போதுமே அப்படின்னா, அந்த ஒன்று அவர்களுக்கு எடுபடாமல் போகும். அதனால தான் 1,000 பரிகாரங்கள்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பரிகாரங்கள் செல்வத்தை சேர்க்கறது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் முடிவு செய்திருக்கிறேன், எப்படியாவது நம்மளுடைய இந்த சேனலில் பார்க்கக்கூடிய பக்தாளுக்கு எல்லாருமே ஏதாவது ஒரு வழியில் செல்வத்தை சேர்க்கறதுக்கு ஒரு பரிகாரம் அவங்களுக்கு சூட் ஆகணும். அதனால தான் இந்த 630 பரிகாரங்களை வந்து முதல்ல கொண்டு வந்து கொடுத்துடலாம். அதில் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கு சக்ஸஸ் ஆகுதோ அவங்களுக்கு அடிச்சுட்டோம்னு சொல்லுவாங்களே, இந்த ஜாக்பாட் அடிச்சுட்டுமே. இந்த பரிகாரமே எல்லாருக்கும் ஆகாது. அதனால தான் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 1,000 பரிகாரங்கள் கையில் இருக்குது. 1,000 பரிகாரம் எடுத்துக்கிட்டாலுமே 3 ஓடும் அதை போட்டால். சரி, அவ்வளோலாம் வேண்டாம், அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம குறைந்தபட்சம் முதல்ல 60 பரிகாரத்தை பார்ப்போம். அப்புறம் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த 60 பரிகாரமும் உங்களுக்கு தினப்படி சீக்கிரம் உங்களுக்கு வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 60 செல்வந்தனாக, அதாவது உங்களை செல்வந்தராக மாற்றக்கூடிய தொடர் பரிகாரங்கள். எல்லாம் சின்ன சின்ன பரிகாரம், எளிமையான பரிகாரம். எப்படியாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு யாராவது இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் செல்வந்தனை ஆயிடணும். இதுக்கப்புறம் உள்ள தலைமுறைகளில் செல்வந்த தலைமுறைன்னு உங்களை சொல்லணும். அதுக்கான பயங்கர முயற்சிகள் கிட்டத்தட்ட 2 பல முயற்சிகள் எடுத்து மொத்தமாக வாரியிருக்கேன். தினம் ஒன்றாவோ அல்லது 2 ஒன்றாவோ கொடுத்துட்றேன். ஏன்னா இது வெறும் செல்வமாகவே, அதாவது பணம் புழக்கம் கடன் இதுக்கே பரிகாரம் போட்டால் மற்றவங்களுக்கு பரிகாரம் இல்லாமல் போயிடும். அதாவது உதாரணத்துக்கு கல்யாண விஷயம், வீடு விஷயம், வேலை விஷயம் இது மாதிரிலாம் இல்லாமல் போயிடும்ன்றதுனால இதை பிரதானமாக வச்சுக்கிட்டு எல்லா பரிகாரமும் கூட கூட வரும், நடுப்புற. ஆனால் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதில் வர்ற பரிகாரங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சூட் ஆகிடும். எனக்கு கிளிக் ஆகிடுச்சுப்பா அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதாவது எனக்கு இன்னும் அது ராசி அமைச்சு, எனக்கு இன்னும் அது செட் ஆகி போச்சுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செட் ஆகிடும். ஏன்னா 60 பரிகாரம் முதல்ல கொடுக்குறோம். இந்த 60 பரிகாரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களில் பாதி பேருக்கு இது இதில் ஏதாவது ஒன்று செட் ஆகிடும். ஒன்று வேறு ஏதோ ஒன்று செட் ஆகிடும். அதனால் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக நம்ம மாறுறதுன்றது சாமானியமான விஷயம் இல்லை இந்த கலியுகத்தில். அதுவும் நேர்மையான முறையில், அது ரொம்ப முக்கியம். அநாகரிகமான முறை நமக்கு வேண்டாம், நல்ல பாதையிலே நம்ம போகலாம், நிரந்தரமாக இருக்கும். அதனால் நேர்மையான முறையில் செல்வந்தராக மாறுது பெரிய விஷயம். நாம் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்களாவது நல்லாயிருக்கணும்னு தான் நினைப்போம் நம்ம. ஆக அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ வருது. ஏன்னா செல்வந்தராக மாறுறதுன்றது பெரிய விஷயம். ஆனால் அதை எளிமையான பரிகாரம் கொண்டு நமக்கு அதற்கான வாய்ப்பை தக்க வைத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்குது. இப்போது இந்த தை மாதம் பிறந்திருக்கு இல்லையா, இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ஏதாவது இதில் சொல்லப்படுற பரிகாரத்தை செய்து, அதாவது நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், செஞ்சு தான் பார்ப்போமே. இப்போது 2,000-5,000 செலவாகும்னா நம்மளே கஷ்டத்தில் இருக்கிறோம், இதுக்கு வேறு 2,000-5,000 செலவு பண்ணணும். எந்த செலவும் இல்லாமல் அதிகபட்ச செலவாக ஒரு 500 இல்லை ஒரு ரொம்ப அதிகம்னா ஒரு 1,000 ரேஞ்சுக்கு தான், அது ரொம்ப அதாவது செய்து பார்ப்போம். செல்வந்தன் ஆகிறதுக்கு 1,000 வழிகள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னும் போது
அதில் ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சமாக செலவு பண்ணி தான் பார்ப்போமே. அதாவது ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு ஒரு முயற்சி. சில பேர் சொல்லலாம், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறீங்க, அதில் இந்த உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு நம்பிக்கையோடு செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கொஞ்சம் மெத்தனமாக இருந்துட்டீங்க. முதல்ல தெரியாது, ஏன்னா செல்வந்தோன்றது இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு ஆகிறது இல்லை, காலப்போக்கில் நம்மளை தூக்கி விட்டுடும் அது. அப்புறம் எப்படின்னு பார்த்தா, ஆடாடாடா நம்ம விட்டுட்டோமே, அசால்ட்டாக இருந்துட்டுமே, நம்ம நம்பி நம்ம தோழியோ இல்லை நம்ம தோழனோ செய்து பெரியாள் ஆகிட்டாங்க, நம்ம தவற விட்டுட்டுமே, இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பித்து அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகி அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நாள் தள்ளிடும். அதனால் ஒரு முயற்சியாக எத்தனையோ முயற்சிகள் எடுத்து தோற்று போகிறோம். இந்த முயற்சி தோக்கு முயற்சி அல்ல. இன்னொன்று, இது செய்யறதுனால நன்மை கிடைக்கும் இல்லை சும்மா இருக்கும், கெடுதலோ தீமையோ ஒன்றுமே கிடையாது. அதனால் பரிகாரங்கள் எல்லாமே நாகரிகமான பரிகாரங்கள், ஈஸியான பரிகாரங்கள், எல்லாரும் செய்கிற பரிகாரங்கள், குடும்பத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டுமே இதில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பரிகாரத்துலேருந்து ஃபில்டர் பண்ணியிருக்கும். முதல்ல உங்களை செல்வந்தனராக, அதாவது பணக்காரர்களாக எப்படியாவது ஆக்கியே தீரணுங்கிறதுக்காக பெரிய முயற்சியில் மொத்தமாக கைவசம் நிறைய பரிகாரத்தோட முழுக்க முழுக்க பணம் சம்பந்தம், பணம் நகை இதே தான், வேறு எதுவுமே இல்லை. முதல்ல 60 பரிகாரம் அப்படி தான் வரும், எல்லாமே கிட்டத்தட்ட 630 பரிகாரம், முதல்ல 60 தள்ளுவோம். இதில் செய்யுங்க, எல்லோரும் தயாராகிக்குங்க. இதுக்கு ரொம்ப விரதம் இருக்கணும், ரொம்ப கஷ்டம் இருக்கணும், ரொம்ப செலவு பண்ணணும் எதுவுமே கிடையாது. வழக்கத்தில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே இது செய்துக்கிட்டு வந்துட்டிங்கனாலுமே போதும், உங்களுக்கு செல்வந்தராக மாறும், செல்வ கடாட்சம் பெருகும், பணப்புழக்கம் அதிகமாகிடும், கடன் பிரச்சனை தீரும், வாழ்க்கையில் சொசைட்டிக்குன்னு வந்துடும், அந்த ஒரு சொசைட்டிக்கு வந்துடலாம், அந்த ஒரு நிலைக்கு வந்துடலாம். எல்லாருக்கும் தேவை இந்த பணம், எதுக்கு எடுத்தாலும் காசு தானே. பள்ளிக்கூடம் போனாலும் காசு, ஆட்டோவில் ஏறினாலும், வெளியில் வந்தாலும் காசு, நின்னாலும் காசு, ஆன்லைனில் போட்டாலும், எல்லாமே பணமாக மாறிடுச்சு. அந்த பணத்தை நாம் நேர்மையான முறையில் நமக்கு பரிகாரத்து மூலமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு வழி. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, பிறவி பாதை 27 ரகம், அதாவது உழைப்பில் 81 ரகம், கல்வியில் 120, அறிவை கொண்டு 135, அதிர்ஷ்டம் 6 ரகத்தில் வருமா இப்படி, அப்புறம் பரிகாரத்தில் ஒரு 630, இதில் ஏதாவது ஒன்று கலந்து கலந்து ஏதோ ஒன்று அடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன், நமக்கு லக்கு தானே. எத்தனை ஒரு 50 ரூபாய்க்கு லாட்ரி டிக்கெட் வாங்கி 1 கோடி அடிக்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், ஆனால் அது வந்து எப்படின்னா சூதாட்டமாக போயிடும், அது நம்மளை இழுத்துடும். இது அது கிடையாது, இது ஒரு 100 ரூபா செலவு பண்ணி ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்க போகிறீங்க உங்கள் வீட்லேயே. இது சூதாட்டமாக மாறாது, பைத்தியமாக மாறிட மாட்டோம். அப்படியே நம்ம அந்த லாட்ரி டிக்கெட்டே வாங்கி சுரண்டி கிரண்டி ஏதோ ஒன்று பண்ணி சொத்தழிச்சவங்களாம் இருக்கலாம், அப்படி கிடையாது. 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ செலவு பண்ண போகிறோம், செஞ்சு பார்க்க போகிறீங்க, நல்லா நடந்தால் சந்தோஷம், நடக்கலைன்னா தெய்வ காரியமாக போயிடும். இது தெய்வ காரியம், இதனால் நஷ்டப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. ஆக செல்வம் அவசியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு பணம் பொருள் எல்லாமே குடும்ப வாழ்க்கைக்கு அவசியம். இன்றைக்கி எல்லா வாழ்க்கையுமே அவசியம் போச்சு. ஆன்மீகவாதிகள் எப்படி சொல்கிறோம், சன்னியாசிகளுக்கு கூட வந்து இன்றைக்கி பணம் தேவைப்படுது. அந்த நிலைக்கு உலகம் நம்மளை கொண்டாந்து விட்டுடுச்சு. அப்படின்றதுனால நமக்கு பணம் தேவை. இந்த பணத்தை எப்படியாவது இந்த 1000 பரிகாரங்களை சொல்லி அதை நீங்கள் செய்து உங்களில் பல பேரை பணக்காரர்களாக ஆக்கிவிடணும், செல்வந்தர்களாக ஆக்கிவிடணும். ஒரு ஒரு விஷயம்னா யோசிக்க வேணாம், பணத்துக்கு பட்டுன்னு எடுத்தமாக செலவு பண்ணுமான்னு இருக்கணும், நேர்மையான முறையில் மட்டுமே அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, இப்போ இது கொஞ்சம் பெரிய வெளியாக போயிடுச்சு, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பல பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், இதையும் செஞ்சு பார்ப்போம். நான் ஒன்றே சொல்கிறேன், நம்பிக்கையின் அடிப்படையில் இதையெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை, எல்லாருமே நம்பிக்கையோடு தான். இப்போ நான் கூட 1.5-2 வருஷமாக இந்த மாதிரி விஷயங்களை நான் கலெக்ட் பண்ணேன், ஞானத்தில் பார்த்து, பூஜையில் பார்த்து, வெளிநாடு விசாரித்து, வெளி மாநிலத்துக்கிட்ட கேட்டு, யார் யார் எந்தெந்த முறையை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு யோசிச்சு ஒரு நம்பிக்கையாக பண்ணாங்க, கிடச்சிது நமக்கும். அதை நீங்களும் செய்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்மை. நீங்களும் மற்றவங்களும் செய்யுங்க, நீங்களும் செய்யுங்க. அதாவது டிவியில் ஒரு வீணாக போன ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சு பார்த்துன்னு உட்காந்துருக்குறோம், 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. இதை செஞ்சு பார்த்தோம்னா ஒன்றும் சக்ஸஸ் ஆனால் அதிர்ஷ்டம், சக்ஸஸ் ஆகலன்னா தெய்வ காரியம். விஷயம் ரொம்ப சாலாக முடிஞ்சிடும் பாருங்க. தெரியாமல் செய்ய வேணாம், ரகசியமாக செய்ய வேணாம், அத்தனைக்குமே உண்டானது. சரி, நீங்கள் செல்வந்தராக மாறுறதுக்கு, அதாவது பணம் பொருள் செல்வாதிபதியாக மாறுறதுக்கு முதல்ல 60 பரிகாரங்கள் நம்ம முடிவு பண்ணியாச்சு. சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு தொடக்கம்னு ஒன்று இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தொடங்கணும் இல்லையா, அந்த தொடக்கம் முதல் பரிகாரமாக இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி சேவை செய்யுங்க, எல்லாருக்கும் சேவை செய்யுங்க, தர்ம காரியங்கள் செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா,
வெற்றி, நமக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி அவசியம். இப்போ நம்ம வந்து இந்த 60 பரிகாரத்தை, அதாவது நம்ம செல்வந்தராக மாறுறதுக்கு, நம்ம பணக்காரர்களாக மாறுறதுக்கு, பணம் பொருள் செல்வத்துக்கு மத்தியில் இன்னும் சொல்லுவாங்களே பணமழை கூலையை பிச்சுன்னு கொட்டப்போகுதுன்னு அந்த மாதிரி மாறுறதுக்கு தயாராக இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு காரியம் நடக்கணும். நம்ம அந்த காரியத்தை நடத்துறதுக்கு ஒரு முதல் காரியம் வெற்றி இருக்கணும். அந்த வெற்றியின் அடிப்படையில் தான் உள்ளே போய் மற்ற காரியம்லாம் செய்ய முடியும், காரிய சித்தின்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல யாரை நம்ம வழிபாடு செய்வோம்னா விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வோம். அப்படி செய்யும்போது முதல்ல நம்ம எதை வச்சு வழிபாடு செய்வோம்னா வெற்றிலை, வெத்தலை பாக்கு சொல்கிறோம் இல்லையா, மங்கள பொருள், அதை வச்சு தான் நம்ம வழிபாடு செய்வோம். அதனால் முதல்ல வெற்றிலையை வச்சு செல்வ விநாயகரை எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு செல்வ யோகம் பிறக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குவோம். மீதி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஏன்னா விநாயகரை தொடர்ந்து வெத்தலை பாக்க வச்சு நம்ம ஆரம்பிச்சிருவோம் இன்றைக்கி, அப்புறம் அப்புறம் பண்ணுவோம். சரி, இதுக்கு என்ன பரிகாரம், எளிமையான பரிகாரம், ஒரு 100 ரேஞ்சு 200 ரேஞ்சுக்குள்ள தான் இந்த பரிகாரம். இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது செல்வம் சேர்த்தாலும் சரி, நமக்கு இனிமே வரக்கூடிய பரிகாரத்தில் ஒரு வெற்றி கிடைச்சாலும் சரி, ஏதோ ஒன்று காரியத்தை நடத்துவோம், வேலையை பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுங்கள், திங்கக்கிழமை அன்றைக்கி காலையில், நான் சொல்கிறது காலையில் வேலையில் தான் இதை செய்யணும், ஒரு வெத்தலை ஒரு கொட்டைப்பாக்கு, நாட்டு மருந்து கடையில் அந்த கிடைக்கும், ஒரு கொட்டை, ஒரே ஒரு வெத்தலை ஒரே ஒரு கொட்டைப்பாக்கை வச்சு செல்வ விநாயகர் அப்படின்னு நமக்கு எதனா ஃபோட்டோ இருக்குதா பாருங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சிங்க வச்சுடுங்க ஒரு கிண்ணத்தில், அதுக்கு மனசில் பேர் வச்சுங்க செல்வ விநாயகர் இவர் தான்ட்டு. கொஞ்சம் அருகப்புள்ள வச்சுடுங்க, ஒரு ரெண்டு அரிசியோ வெள்ளமோ ஏதோ ஒன்று கிட்ட வச்சுடுங்க, அவ்வளோதான், செல்வ விநாயகர் ரெடி. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் வைங்க, வச்சு செல்வ விநாயகா நமோ நமக, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம வந்துடும் போதும்னு, நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம செல்வந்தர் ஆயிடணும், அது எந்த வகையில் வேணாலும் ஆகிட்டு போட்டுமே, நல்ல வழியில். நான் சொன்ன பாருங்கள், பிறவி இருக்குது, உழைப்பு இருக்குது, கல்வி இருக்குது, அறிவு இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. நம்மக்கிட்ட கல்வி இல்லைன்னு வச்சிங்களேன் இருந்துட்டு போட்டோம், அறிவு இல்லைனா இருந்துட்டு போட்டோம், உழைப்பு இல்லைனா இருந்துட்டு போட்டோம், பிறவிலேயே நம்ம பணக்காரர் இல்லையே இருந்துட்டு போட்டுமே, எல்லாத்தையும் தாண்டி உலகத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதிர்ஷ்டம். கீழே குப்பையை கூட எடுத்து கோபுரத்தில் வச்சுவிடும் அந்த அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் அடித்து நாமளும் எப்படியாவது ஒரு ஆள் ஆயிடுறதுக்கு வேண்டிக்கிங்க செல்வ விநாயகரை. இப்போது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காலையில் அடுத்த ஒரு ரெண்டு வெத்தலை வச்சு ரெண்டு பாக்கு வைங்க, ரெண்டு வெத்தலை ரெண்டு கொட்டைப்பாக்கு, முழுசாக இருக்கும் அந்த கொட்டைப்பாக்கு, கோலி குண்டு மாதிரி இருக்கும், வச்சுங்க, கும்பிட்டுங்க. மூணாவது நாள் மூணு வெத்தலை மூணு கொட்டைப்பாக்கு, அப்படியே வாங்க. வந்து திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எத்தனை கணக்கு வரும்னு பாருங்கள், உங்களுக்கு அத்தனை வெத்தலை அத்தனை பாக்கு வச்சு சாமி கும்பிட்டு ஒரு நைவேத்தியம் ஏதாவது சக்கர பொங்கலை வச்சு கும்பிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுடுங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த விரதம் இருக்க வேணாம், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புலால் உண்ணுதல் அதே மாதிரி ஏதாவது குடும்பம் அப்படி இப்படிலாம் இருக்க விரதம் வேண்டாம், விரதம்லாம் தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமை வேறு வந்துவிட்டு இதில் கஷ்டமாக போயிடும். அதெல்லாம் காலையில் இதை பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். சரி, இந்த வச்ச வெத்தலையெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூஜை முடிஞ்ச உடனே எடுத்து பசுவுக்கு கொடுத்துடலாம், மாட்டுக்கு கொடுங்க. இந்த பாக்கெல்லாம் கொண்டு போய் பள்ளம் தோண்டி புதைச்சி விடணும் எங்கன்னா, இந்த புத்துக்குள்ளே போடலாம், இல்லைனா குளத்தில் போடலாம், அப்படி இல்லைனா பள்ளம் தோண்டி புதைச்சிருங்க. கால் மாரி படக்கக்கூடாது, அதை நம்ம யாராவது நம்ம தூக்கி போட்டு காலில் மாரி படக்கூடாது, ஏரியில் போட்டுறாதீங்க, குளத்தில் போடுங்க, கிணத்துல போடுங்க, தப்பு இல்லை, இதை செய்யுங்க. இது என்ன, கண்டிப்பாக ஒரு செல்வ வழியை கொடுக்கும். இது முதல் பரிகாரம். இனிமே வரக்கூடியதில் தொடர்ந்து இது மாதிரியான 600 பரிகாரம் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 60 பரிகாரம் சொல்லியிருக்கேன், மொத்தம் 630 முதல் இதில், அதில் 60. இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் அதிகமாக பணம் செல்வத்தை பற்றின வீடியோலாம் தொடர்ந்து வரும். அதுக்கு நடுப்புற நடுப்புற சொல்லுவோம், ஏதோ ஒரு இதில் வரா மாதிரி மற்ற பரிகாரங்களும் கலந்து தான் வரும். ஏன்னா வெறும் இதையே போட்டுருக்க முடியாது, மற்றவர்களுக்கு இது கஷ்டமாக போயிடும். ஒரு கல்யாண காட்சி, அப்புறம் வந்து வேலை சம்மந்தப்பட்டதுக்கெலாம் பரிகாரம் வரணும் இல்லையா, அப்படிலாம், ஏன்னா இது கொஞ்சம் நிறைய இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், இந்த பெரிய வீடியோவை போயிடுச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதல்ல போடக்கூடிய அந்த 60 செல்வந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களை தூக்கி விட்டுணும், உங்கள் கஷ்டத்தை போய்க்கிடும், உங்கள் கவலையை போய்க்கிடும், உங்களை ஒரு செல்வந்தராக மாற்றும். எல்லாத்துக்கும் மதியில் சொல்லி முடிக்கிறேன், நம்பிக்கை, இந்த நம்பிக்கை தான் முக்கியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அபரிவிதமான நம்பிக்கை வச்சேன், பல விஷயங்களில் ஆணித்தரமான நம்பிக்கை வச்சேன், அதுக்கான வெற்றியை அடைஞ்சேன். நிறைய பேர் நம்பிக்கை வச்சாங்க, வெற்றி அடைஞ்சாங்க. நீங்களும் நம்பிக்கை வைங்க, ஏதாவது ஒரு வகையில் இறைவன் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுவான், அந்த வழி இந்த வழியாகவும் இருக்கலாம். அதாவது நமக்கு யோகத்தை விடுங்க, சான்றோர்கள் சொன்ன 999 சுப வழி அதிர்ஷ்டப்பாதை. இனி நம்ம இதில் பிரயாணம் பண்ணுவோம், நீங்கள் அப்பப்போ இதுக்குள்ளே வந்துடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அப்படியே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு நான் கூட்டும் போய் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன். அவங்கவுங்க அவங்க வீட்டில் செய்யுங்க,
நல்லது நடக்கட்டும். நான் சொன்னதெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ரபீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339958166.